யூனிக் வேர்ல்டு ரெக்கார்டு படித்த குருமந்திரி சிலையும் நிறுவனமாக இருக்கிற சந்திரபிரபு தீர்த்தங்கரையும் சிலையும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பெங்களூரில் இருந்து தும்கூர் போகிற வழியில் பண்டிதநல்லி என்ற ஒரு பஸ் ஸ்டாப்பில் இருந்து மந்தாரகிரி அப்படின்ற ஒரு ஹில்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் உங்கள் விஜய். இப்போ பண்டிதநல்லி பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டோம். அதோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா, ஒரு நிறுவனமாக இருக்கிற ஒரு தீர்த்தங்கரை சிலை, அவரோட சிலையும் இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே நடந்து வரணும், இல்லை பஸ் வசதி இல்லை, நீங்கள் டூவீலரில் வந்தால் ஓகே. நெக்ஸ்ட்டு இது உள்ளே வரும்போது உள்ளே இந்த ட்ரெஸ் கோட் வந்து கரெக்டாக வந்து பராமரிப்பாங்க, அது மாதிரி ட்ரெஸ் கோட் இருந்தால் ஓகே. இங்கே உள்ளே வந்து ஒரு கொடிக்கம்பம் இருக்குது, மிகப்பெரிய கொடிக்கம்பம். அது 4 பக்கமும் நிறுவனமாக இருக்கிற சந்திரபிரபு தீர்த்தங்கரை அவருடைய உருவத்தை வந்து கல்லாலே செதுக்கியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறங்கல்ல, இவர் தான் சந்திரபிரபு தீர்த்தங்கரை. இவர் வந்து 12வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சமண மதத்தை வந்து பரப்பின ஒரு மன்னர். இவர் பார்த்தீங்களா, நிறுவனமாக இருக்கிற ஒரு அவரோட ஒரு சிலை தான். இந்த சிலை எவ்வளோ ஈட்டி இருக்குன்னா ஏறக்குறைய 50 அடி, மிகப்பெரிய ஒரு சிலை. இங்கே பார்த்தீங்களா, பசுமாட்டில் வந்து புலிக்குட்டி வந்து பால் குடிக்கிற மாதிரியும், புலியில் வந்து பசுமாடு பால் குடிக்கிற மாதிரியும், அதை பார்த்துட்டு இங்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிறுவனமான சிலை, ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒரு நிறுவனமான ஒரு சிலை இருக்குல்ல. இவங்க வாழ்ந்த காலத்தில் வந்து ட்ரெஸ் இல்லாமல் தியானம் செய்யும் போது அப்படி இருப்பார். இவர் வந்து சமண அந்த அவர் மதம் இருக்குல்ல, சமண மதத்தை வந்து பரப்புறவர் தான் இவர். அந்த காலத்தில் இவர் மதத்தை வந்து பரப்பணும் அப்படின்ட்டு எல்லா கண்ட்ரியும் போயிட்டு எல்லாத்துக்கும் போயிட்டு சொல்லித்தராரு. இவர் வந்து அகிம்சை முறையில் தான் எல்லாத்தையும் போராடுவாராம். அகிம்சை முறையில் தான் இவர் வந்து கொள்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாராம். இவரோட அந்த பில்லர் பார்த்தீங்களா, எவ்வளோட்டு ஒரே கல்லில் வந்து 50 அடி மேலே ஒரு பில்லர் இருக்குது. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் இதுதான் வேர்ல்டு ரெக்கார்டு, 2014 வந்து யூனிக்காக ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த பெங்களூரில். இதுக்குள்ளே அதிசயத்தை நம்ம எல்லாம் பார்க்கலாம். இதோட அதிசயம் வந்து இது வந்து 2400 ஃபீட்டில் வந்து இந்த ஒரு மண்டபம் வந்து கட்டியிருக்காங்க, இவ்வளோ பெரிய மண்டபம் ஒன்று, சரிங்களா. இது வந்து முக மண்டபம்னு சொல்லுவாங்களா, எவ்வளோ மயில் தொகை மாதிரி இருக்குல்ல, அவருக்கு வந்து மயில் தொகை தான் அதிகமாக பிடிக்குமா, இந்த சந்திர பிரபு தீர்த்தங்கரே சொல்லுவாங்களே, அவருக்கு வந்து மயில் அதிகமாக பிடிக்குமா, அதனால் மயில் தொகை மாதிரியே ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க. இதுக்குள்ளே பல அதிசயங்கள்லாம் இருக்குது. இது வந்து 2014 யூனிக்காக இருக்குது அப்படின்ட்டு ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு வந்து கின்னஸ் புக்கில் வந்து பதிச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே இதோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 81 அடி, எங்கேயுமே இந்த உலகத்துலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு யூனிக்காக பண்ணியிருக்காங்களா. இதுக்கு உள்ள அந்த மண்டபத்துக்குள்ளே வரும்போது அந்த சந்திரபிரபு வாழ்ந்த அவர் வாழ்க்கை வரலாறு தான் இது மாதிரி ஒரு செஞ்சுருக்காங்க. இது வந்து ஒரு தர்மாகோல் மாதிரி தான், இந்த நடுவில் இருக்குல்ல அவரோட சிலை வந்து, இவர் வந்து 2003 வந்து இது கட்டியிருக்காங்க. இது 1 இயராக இந்தியா ஃபுல்லாக ஊர்வலம் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட் 2024 வந்து இங்கே வச்சுருக்காங்க. உலகத்திலே ஒரே தாவு தான் இந்தியாவிலே இங்கே இருக்கிற ஒரே சிலை, இந்த ஒரு சிலை தான் இருக்குது. அவரோட நிறுவனமாக இருந்த எல்லா காட்சியும் இங்கே படமாக வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா. இவர் வந்து ஒரு மன்னர்லேருந்து அவரோட மதத்தை வந்து பரப்புறதுக்கோசரம் எல்லாருக்கும் இங்கே விலங்கு சிங்கம் புறா எல்லாமே ஒரே ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு அகிம்சை முறையில் வந்து எல்லாத்தையும் போராடுற இவர் வந்து எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுப்பார். அடுத்து ஒரு 3வது பிளேஸ் தான் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸ், இதுதான் அந்த மந்தாரகிரி ஹில்ஸ். அந்த நம்ம ஹில்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்களே அந்த சிம்பிள் இங்கேயும் இருக்குது. இந்த மந்தாரகிரி ஹில்ஸ் வந்து 1100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த இருக்கான், இந்த 12வது நூற்றாண்டில். இது ஒரே பாறையால் இவ்வளோ மிகப்பெரிய ஒரு ஹில்ஸு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஹில்ஸில் வந்து ஏறக்குரிய 450 படிக்கு மேலே வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கவுண்ட் பண்ணிட்டு வந்தாங்க, 450 படிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை ஃபுல்லாக நம்ம நல்லா ஸ்டெப் வந்து ஏறி போகலாம், ஒரு 10 நிமிஷத்தில் 15 மினிட்ஸில் ஏறி போயிடலாம், அவ்வளோ வசதியாக தான் இருக்குது, எதுவும் ப்ராப்ளம் இல்லை. மேலே வந்து அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து சன்செட் பார்த்தீங்களா, சன்செட் வந்து வேறு லெவல் இருக்குது. இங்கே இந்த ஃபோட்டோகிராஃபி இது மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு பிளேஸ் இது. இங்கே பார்த்தீங்களா, இங்கேருந்து நம்ம பார்க்குறங்கள்ல அதோடய 2 டெம்பிள் தான், அதை பார்த்துட்டு நம்ம இதை மேலே அப்படியே ஏறி போகிறோம். இந்த ஸ்டெப் இது எதுவும் பிரச்சனைலாம் இல்லை, ஸ்டெப்பிலே தான் ஏறி போகிறது. கம்பியும் கொடுத்துருக்காங்க, பிடிச்சி ஏறி போகலாம் மெதுவாக, சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே இது ஏறி போகலாம். இதை பார்த்துட்டு இங்கோட நம்ம அந்த வில்லேஜ்லாம் பார்க்குறங்க பார்த்தீங்களா, மந்தாரகிரி வில்லேஜ்லாம் இங்கே வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு ஃபெஸ்டிவல், எல்லா லைட் செட்டிங் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே தான் அந்த கார் பார்க்கிங், இங்கே கார்லேயும் வரலாம் நம்ம வாக்கிங் இது நடந்தும் வரலாம் அந்த படிக்கட்டு. இப்போ
இங்கே வந்து மேலே வந்த பின்னாடி ஒரு மரம் தெரியுதுங்களே, இது வந்து என்ன இவ்வளோ க்ரீனாக இருக்குதுன்னு பார்த்தா கிட்ட போய் பார்த்தோங்கன்னா அது வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு மரம் தான். அது எப்பயுமே கலர் போகாத ஒரு கிரீல் கலரில் ஒரு இரும்பு பிளேட், இது ஃபுல்லாக வந்து இரும்பு அந்த பைப்லாம் இருக்குல்ல அதை வச்சு கட்டியிருக்காங்க. இங்கே மேலே பார்த்திங்கன்னா நாலா பக்கம் நாலு திசையிலையும் நாலு தியானம் செய்கிற மாதிரி அந்த அந்த சந்திர பிரபு அவரோட சிலை இருக்குது. சுற்றியும் அவரோட சிலை தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா இவெல்லாமே பகவான், இவர் வந்து இவரை வந்து கடவுளாக கும்பிட்டுட்டு இருந்தார். எல்லாமே நிறுவனமாக தான் இருக்குது. மேலே வந்தீங்கன்னாவே இவரோட சிலை வந்து எல்லாமே நிறுவனமாக தான் இருக்கும். யாரும் இதை வந்து பார்த்து வந்து ஆச்சரியப்பட வேணாம். இது வந்து இவங்க வந்து 24 பேர் இருப்பாங்களா இந்த தீர்த்தங்கரையில், அதில் வந்து 8வது தீர்த்தங்கரையை சேர்ந்த சந்திர பிரபு அவர் தான். இது வளர்ப்பிறை சந்திரன் என்று அழைக்கப்படுவாராம். இந்த நிறுவனமாக இருக்கிற ஒரு சந்திர பிரபு தீர்த்தங்கரை அவர் வந்து சொல்லுவாங்களாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பலாம். இங்கே ஒரு ஏரி இருக்குல்ல, ஒரு லேக்கு, மிகப்பெரிய ஒரு லேக்கு, எல்லா மலைக்கு நடுவில் ஒரு லேக் இருக்கும். இது எப்பவுமே தண்ணி வற்றாத ஒரு பிளேஸு, நல்ல ஒரு பிளேஸ் தான் சுற்றி பார்க்குறதுக்கு. போயும் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்களா இது உள்ளே வந்து பார்த்தீங்களா அனிமல்ஸு, இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லா மதத்தையும் சேர்ந்தவங்களும் எல்லோரும் இங்கே இருக்காங்க. அவர் கடவுளாக மேலே இருக்கார், எல்லோரும் அவரோட கோரிக்கையை வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இவர் வந்து நிறுவனமாக உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு வந்து இவர் என்ன மரத்தை இருக்குன்னா நம்ம நாகமரம் சொல்லுவாங்களே அந்த நாகமரத்துக்கு அடியில் வந்து தியானம் பண்ணிவிட்டு அப்படியே இருந்துடுறாரு. அந்த ஒரு இதில் தான் அந்த நாகமரம் மாதிரி ஒரு மரத்துக்கு அடியில் வந்து தியானம் பண்ணுற மாதிரி ஒரு சிலையை வந்து வடிச்சிருக்காங்க. இது வந்து இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. கம்ப்ளீட் ஆகும்போது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்களா அந்த மனிதனோட உருவத்தை அப்படியே அச்சசலாக பொம்மை மாதிரி வந்து வச்சுருக்காங்க. யூனிக்காக வர அந்த இந்த மீன் சந்திரன் அப்படி யூனிக்காக இருக்குது. இந்த மரமும் அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே பெரிய பெரிய தூண்களாக இருக்கும், அது எல்லாத்துலேயும் அவரோட சிலை தான் இருக்கும், நிறுவனமாக இருக்கிற சிலை தான். மைதாளா ஏரி நம்ம பார்த்துங்கள, மைதாளா ஏரி அதை நம்ம பார்த்தோம். இங்கே மொத்தம் மோஸ்ட்லி நாலு பிளேஸ் இருக்குது. ஒன் டே வந்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வேறு பிளேஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா சின்ன சின்ன ரூம் மாதிரிலாம் இருக்குல்ல, அது எல்லாமே அவரோட சிலை தான் இருக்கும். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லாம் என்ன இவர் சாமி, நான் வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது நிறுவனமாக இருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டேன். இங்கே நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் இவரோட வரலாறு படிக்கும்போது தான் தெரியுது ஏன் இவர் இருப்பார். அந்த காலத்தில் இவர் ஒரு ராஜா, ராஜாவுக்கு அப்புறம் அந்த ராஜா பதவி வேணான்னுட்டு இவர் ஒரு சமண அந்த மதம் இருக்குல்ல, சமண மதத்தை வந்து பரப்புகிற ஒரு போராளியாக மாறியிருக்கார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் டிராவல் விஜய். என்னோடய வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். லவ் யூ ஆல்.